ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய கடற்படையிலிருந்து வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நாவிக் ஜென்ரல் டியூட்டி, அப்புறம் யாண்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன் அந்த கேட்டகரிக்கு. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேல் கேண்டிடேட், ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், இந்தியன் சிட்டிசன்ஸ், சரிங்களா? கல்வி தகுதி வந்து சொல்லியிருக்காங்க, கல்வி தகுதி பாருங்கள், நாவிக் கேட்டகரி ஜென்ரல் டியூட்டி அந்த கேட்டகரிக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கிற குரூப்பாக படிச்சிருக்கணும், சரிங்களா? அப்புறம் யாண்ட்ரிக் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பவர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை 10th ப்ளஸ் 2 கூட முடிச்சிருக்கலாம், சரிங்களா? அதே போல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இதை முடிச்சிருக்கணும், சரிங்களா? ரெண்டு ஆப்ஷன் தராங்க, இது யாண்ட்ரிக் கேட்டகரி. இப்போது அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் குரூப்பு, மெக்கானிக்கல் குரூப்பு, எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பு. இப்போ எலக்ட்ரிக்கல் சார்ந்த சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதை போல் இந்த குரூப் படித்தவங்களும் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் வந்து அதான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலில் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், மெரைன், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் இந்த குரூப்பை படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அதை சார்ந்து படி இருக்கிற குரூப் வந்து பார்த்திங்கன்னா, அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்க குரூப் நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 22 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1 மார்ச் 2003க்கு பிறகும் 28 பிப்ரவரி 2007க்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும், சரிங்களா? அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் ஏஜிலிருந்து, ஓகேங்களா? அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் பாருங்கள், ஜோன் வைஸ் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நார்த் ஜோனு மொத்தம் 77 வேகன்சி, வெஸ்ட் ஜோனு 66 வேகன்சி, நார்த் ஈஸ்ட் ஜோனு 68 வேகன்சி, ஈஸ்ட் ஜோனு 34 வேகன்சி, நார்த்து வெஸ்ட் ஜோனு 12 வேகன்சி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் 3 வேகன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 260 வேகன்சி. எதுக்குன்னா இது வந்து நாவிக் கேட்டகரி ஜென்ரல் டியூட்டிக்கு மட்டும்தான். அடுத்தது யாண்ட்ரிக் கேட்டகரி வந்து பாருங்கள், யாண்ட்ரிக் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 33 வேகன்சி, யாண்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வேகன்சி, யாண்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாருங்கள் 9 வேகன்சி. இது கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? யூஆர் எக்கனாமிக் கேட்டகரி, ஓபிசி, எஸ்டி, எஸ்சின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸுமே யாண்ட்ரிக், நாவிக் ரெண்டு போஸ்ட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரின்னு பார்த்துட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நான் ஏன் இங்கே ஈஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலரில் போட்டிருக்கேன்னா, இப்போ ஒரு ஜோனுமே ஒரு சில ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணல, நம்ம இந்த ஈஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து கவர் பண்ணியிருக்கு, சரிங்களா? அது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அங்கே பாருங்கள். நார்த் ஜோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அந்த மாதிரி, ஓகேங்களா? அதில் வெஸ்ட் ஜோன்னா சில ஸ்டேட்டு, அதே போல் நார்த் ஈஸ்ட்னா பீகார், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி, அப்புறம் ஈஸ்ட்னா ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடுகளில் வருது. அதனால தான் நான் ஈஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 34 வேகன்ஸி இருக்குது, எங்குன்னா இந்த நாவிக் கேட்டகரிக்கு, ஓகேங்களா? அதுதான் நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேகன்சி வந்து ஒரு டென்டேட்டிவ் தான், சப்போஸ் சேஞ்ச் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது இங்கே மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது, இந்த 4 ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை வந்து ஸ்டேஜ் 1 உங்களை லைவாக உங்கள் இமேஜ் வந்து கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃபோட்டோ வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். அப்புறம் பயோமெட்ரிக் வந்து நீங்கள் லெஃப்ட்டு கட்டவரல் பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து நீங்கள் அங்கே கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிட்டப்புறம் உங்கள் லைவ் கேப்சர், உங்கள் ஃபோட்டோ ஐடென்டிட்டி, அப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? இது ஸ்டேஜ் 1. அப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, நாவிக் கேட்டகரி, யாண்ட்ரிக் கேட்டகரி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வைஸு ரிட்டன் டெஸ்ட்டு வந்து
என்னென்ன ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்கும், அப்புறம் அதுக்கான ரிமார்க்ஸ் என்ன, எந்தெந்த செக்ஷன் கம்பல்சரி வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக இந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நாவி கேட்டகரி எத்தனை செக்ஷன் வந்து டெஸ்ட் இருக்கும், ஒரு ஒரு செக்ஷனுக்கு எவ்வளோ வந்து மார்க்கு, எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெளிவாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஸ்டேஜ் டூ அதே போல் தான், அதுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் டூக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதாவது ஸ்டேஜ் டூவில். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் த்ரீ வந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் சில்கான்றதில் மெடிக்கல் எக்ஸாம் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபோர் இருக்கும், ஸ்டேஜ் ஃபோர் தான் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎன்எஸ் சில்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஐஎன்எஸ்னால் இந்தியன் நாவல் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபோர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் நீங்கள் எல்லாம் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பாஸ் ஃபஸ்ட்டு மெயினாக மூணு ஸ்டேஜ், இந்த மூணு ஸ்டேஜ் கரெக்டாக நீங்கள் கிளியர் ஆச்சுன்னா அந்த ஸ்டேஜ் ஃபோர் தான் கடைசி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். இந்த மாதம் 14ஆம் தேதியே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா. இந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் நெக்ஸ்ட் இயர் 27 ஜூன் 2025 கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் போஸ்ட்டுக்கு தான், அதாவது ஒன்று நாவிக் கேட்டகரி இல்லைனா யான்ட்ரிக் மெக்கானிக்கல் கேட்டகரி அப்படின்னா யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் இல்லை யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி தான் நீங்கள் ஜாப் போஸ்ட் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எதை நீங்கள் ஃபில் பண்ணீங்க, அதாவது லாஸ்ட்டாக எதை நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதுதான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு சரிங்களா, icgcell@cdac.in இமெயில் ஐடிக்கோ இல்லை டெலிஃபோன் நம்பருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைப்படும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்துருக்கு. யார் தவிர்த்துனா SCST மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஒன்லி ஆன்லைன் மோட் தான் பே பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து SCST கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபீஸ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் வந்து 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், ஒரு 5 லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுத போகிறீங்கள, அந்த எக்ஸாமுக்கு வந்து 5 லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்ட் டவுன்லோடிங் இ அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட். இப்போ வந்து டென்டேட்டிவ் தான் ஷெடியூல் சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. இப்போ இங்கே பாருங்கள் நாவி கேட்டகரியும் யான்ட்ரி கேட்டகரிக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதுக்கான எக்ஸாமு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டென்டேட்டிவ் மந்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னா இங்கே பாருங்கள் ஸ்டேஜ் 1 செப்டம்பர் இந்த வருஷம் 2024 செப்டம்பர் 2024 மிடிலேயோ எண்ட்லேயோ இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து இந்த வருஷம் நவம்பர் 2024 மிடிலேயோ இல்லை எண்ட்லேயோ இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா April 2025 இயர்லி ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இல்லை ஏப்ரல் மிட்லேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணலை சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஜ் 1 வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து எழுதிட்டீங்க, ஸ்டேஜ் 1 வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் எக்ஸாம் எழுதின நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கணுன்ற லிஸ்ட்டுங்க சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னல சொன் அதை சொல்லியிருக்கேன்,
நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிட்லேயோ வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரலான இன்ஜெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஜாபோட முக்கியமான விவரங்கள். லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி, சரிங்களா, 3 ஜூலை 2024. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு வெப்சைட்டில் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த ஜாப் போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் க்ளீனாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.